வணக்கம் மாணவர்களே, இன்றைய காணொளியில் ஏழாம் வகுப்பு தமிழ் இயல் ஐந்து கற்கண்டு ஓரெழுத்து ஓருமொழி பகுபதம் பகாபதம் ஆகிய தலைப்புகளை காணலாம். இப்பொழுது ஓரெழுத்து ஓருமொழியை கற்றுக்கொள்வோம். ஓரெழுத்து ஓருமொழி, ஓரெழுத்து அப்படின்னா ஒரே எழுத்து, ஒரு மொழி அப்படின்னா ஒரு சொல், ஒரு ஒரு அப்படின்னா ஒன்று, மொழினா சொல் என்று பொருள் இருக்கு. அப்போ ஒரே ஒரு எழுத்து வந்து பொருள் தரக்கூடிய ஒரு சொல்லாக அமைந்திருக்கிறதா ஓரெழுத்து ஒரு மொழி என்று சொல்லப்படுகிறது. இப்ப எடுத்துக்காட்டா பாருங்க, நம்ம வாழ்க்கையில சொல்லிட்டே இருப்போம் நடைமுறையில, வா போ பை நீ தா நீ தீ மை அப்படின்ற சொல்லலாம் சொல்லுவோம். வானா வாங்க, போனா போங்க, பை அப்படின்னா பை குறிக்கிறது, நீ அப்படின்னா உன்னை, தா அப்படின்னா கொடு, தீனா நெருப்பு, மைனா அஞ்சடம் கண்ணுக்கு வைக்கக்கூடிய பொருள், இதெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா. இது இதெல்லாத்துக்குமே எப்படி இருக்கு, ஒரே ஒரு எழுத்து தான், ஆனா பொருள் இருக்குது. ஓரெழுத்து ஒரு மொழி, ஈ பூ கை ஆகிய எழுத்துக்களை பார்க்கும்போது, இல்ல ஈ அப்படிங்கிறது என்னது, ஒரே ஒரே உயிரெழுத்து தான். இதுக்கு பாருங்க, கொடு என்ற சொல் இருக்குது, பூச்சி என்ற பொருளும் இருக்கு. பூ என்றால் மலர், அதாவது ஓரெழுத்தாக வந்து பல எழுத்துக்களை சார்ந்து பொருளை தருகிறது. பூ என்பது என்னது, மலர் அப்படின்னு இருக்கு. கை அப்படிங்கிறது கைகளை குறிக்கக்கூடியது. இவை ஒவ்வொன்றுக்கும் பொருள் உண்டு. இவ்வாறு ஓர் எழுத்து பொருள் தரும் சொல்லாக அமைவதை ஓரெழுத்து ஒரு சொல் என்பர். சரி, இந்த ஓரெழுத்து ஒரு மொழியை பற்றி எந்த நூல்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நன்னூல்ல சொல்லப்பட்டிருக்கிறது. நன்னூல் அப்படிங்கிறது ஒரு இலக்கண நூல், நன்னூல் என்பது ஒரு இலக்கண நூல். அது எழுதியவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பவணந்தி முனிவர். இந்த பவணந்தி முனிவர் தமிழ்ல 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்குதுன்னு சொல்றாங்க. 42 சரிங்களா, 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டுள்ளார். இவற்றில் இந்த 42ல நோ து அப்படிங்கிறது மட்டும் குறில் எழுத்துக்கள். சரிங்களா, நோ து அப்படிங்கிறது என்னது, குறில். மற்றவை எல்லாமே நெடில் எழுத்துக்கள். இந்த 40 எழுத்துக்கள் எப்படி இருக்கு, நெடில் எழுத்துக்களாகத்தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. சரி, இந்த எழுத்துக்கள் எல்லாம் என்ன பொருள் தருது அப்படிங்கறதுதான் கீழே கொடுக்கப்பட்டிருக்குது. ஓரெழுத்தும் ஒரு மொழிகளும் அவற்றின் பொருளும், அதை பார்க்கலாம். இந்த ஓரெழுத்து ஒரு மொழி இருக்கு இல்லையா, இது வந்து 8ஆம் வகுப்புலயே கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, 8ஆம் வகுப்புல பார்த்தா எந்தெந்த வரிசைகள்ல வரும் அப்படிங்கறது தொகுத்து சொல்லப்பட்டிருக்குது. நீங்க 7ஆம் வகுப்புல அந்த ஒவ்வொரு எழுத்திற்குமான பொருள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்பீங்க. 8ஆம் வகுப்புல வரும்பொழுது பாத்தீங்க அப்படின்னா பூங்கா அப்படின்ற பாடத்துல, சொற்பூங்கா அப்படின்ற பாடத்துல வரும்பொழுது என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம், தொகுத்து தரப்பட்டிருக்குது. உயிரெழுத்து அப்படின்னு பார்த்தோம்னா 6 எழுத்துக்கள் இருக்கு, ஓரெழுத்து ஒரு மொழியாக அமைந்திருக்கிறது. என்ன அப்படின்னா ஆ இ உ ஏ ஐ ஓ. சரிங்களா, அதற்கு என்ன பொருள் அப்படிங்கறத பாருங்க. ஆ பசு, ஈ கொடு, ஊ இறைச்சி, ஏ அம்பு, ஐ தலைவன், ஓ மதகு நீர் தாங்கும் பலகை. இந்த ஓ மதகு நீர் தாங்கும் பலகை என்பது அடிக்கடி TNPSC கேட்கப்பட்ட வினா. சரிங்களா, அடுத்த வரிசை பார்த்தோம் அப்படின்னம்னா மகர வரிசையில பார்த்தோம்னா, இங்க கா வரிசையில கொடுத்துருக்காங்க, ககர வரிசையில இருந்து போய்க்கலாம். கா கு கை கோ அப்படின்ற 4 எழுத்துக்கள் வரும், நெடில் தான் வருது பாருங்க. ககர வரிசையில் என்ன வருது, கா கு கை கோ. இங்க பார்க்கலாம், கா சோலை, கு பூமி, கை ஒழுக்கம், கோ அரசன் என்ற பொருள்ல வருது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னம்னா சா வரிசையில, சகர வரிசை, சகர வரிசை, சகர வரிசையில் சா சி சே சோ என்ற எழுத்துக்களாக வருகிறது. சா அப்படின்னா இறந்து போ, சி இகழ்ச்சி, சே உயர்வு, சோ மதில். அடுத்தது தகர வரிசை, தகர வரிசையில் எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தா தீ
அப்படின்னா ஐந்து எழுத்துக்கள் வருகிறது. சரிங்களா? தா கொடு, தீ நெருப்பு, தூ தூய்மை, தே கடவுள், தை தைத்தல் என்ற பொருள்ல வருது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னம்னா நகர வரிசை. நகர வரிசையில பார்த்தோம்னா நா நீ நே நை நோ அப்படின்னா ஐந்து எழுத்துக்கள் வருகிறது. நா நாவு, நீ முன்னிலை ஒருமையை குறிக்கிறது, நே அன்பு, நை இழிவு, நோ அப்படின்னா வறுமை என்ற பொருள் அமைஞ்சிருக்கு. அடுத்தது வந்து பா வரிசையில, பகர வரிசையில என்ன எழுத்துக்கள் வந்திருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுலயே ஐந்து எழுத்துக்கள் இருக்குது. பா பூ பே பை போ அப்படின்னு ஒரு எழுத்து ஒரு சொற்கள் ஐந்து இருக்குது. இதற்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பா பாடல், பூ மலர், பே மேகம், பை இளமை. பை அப்படிங்கிறதுக்கு இரண்டு பொருள் இங்க வந்துருச்சு. பை அப்படின்னா நம்ம துணிப்பைகளை பயன்படுத்துவோம் இல்லையா, அதுக்கும் இருக்கு. பை என்பதற்கு இளமை என்ற பொருளும் இருக்கு, இதை தெரிஞ்சுக்கோங்க. போ செல் என்ற பொருள் இருக்கு. அடுத்தது மகர வரிசை. மகர வரிசையில பாருங்க, மகர வரிசையில பார்த்தோம்னா மா மீ மூ மே மை மோ அப்படின்னா ஆறு, இந்த ஆறு உயிரெழுத்துக்களோட சேர்ந்தும் அப்படியே வந்திருக்கும். சரிங்களா? மா மாமரம், மீ வான், மூ மூட்பு, மே அன்பு. இந்த அன்பு அப்படின்ற சொல் வந்து இரண்டு இடத்துல வருது. நே அப்படின்னாலும் அன்புதான், மே என்றாலும் அன்புதான், நே நேசம். இது மே அன்பு அப்படின்ற பொருள்ல வருது. அடுத்தது மை அஞ்சனம், மை கண்ணுக்கு வைக்கக்கூடிய அஞ்சனம். மோ முகத்தல் என்ற பொருள் அமைஞ்சிருக்கிறது. அடுத்தது யகர வரிசை. யகரத்துல பாத்தீங்க அப்படின்னா யா அப்படின்ற ஒரே ஒண்ணுதான் வருது. யகர வரிசையில என்ன இருக்கு, ஒன்றுதான், யா என்று. யா என்றால் அகலம் என்று பொருள். அடுத்தது வகர வரிசை. வகர வரிசையில பார்த்தோம் அப்படின்னம்னா வகர வரிசை வா வி வை வௌ அப்படின்னு நாள் இருக்கு. சரிங்களா? வால பார்த்தோம் அப்படின்னம்னா வா அழைத்தல், வி மலர், வை புல், வௌ கவர். கவர் அப்படின்னா கவர்தல் அப்படின்ற பொருள். அடுத்தது இரண்டு மட்டும்தான் என்னன்னு பார்த்தோம், நம்ம குறில் எழுத்துக்களாக வந்திருக்குது. இந்த நோவும் தூவும். நோ அப்படின்னா நோய் அப்படின்றதும், தூ என்பது உண் என்ற பொருளையும் வந்திருக்கிறது. இவ்வாறு ஓர் எழுத்தே வந்து ஒரு மொழியாக வந்து பொருள் தரக்கூடிய சிறப்பு வாய்ந்த மொழி நம் தமிழ் மொழி என்பதை தெரிந்திருப்பீர்கள். நன்றி. எளிமையாக கற்றுக்கொள்ள நாம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. கற்றுக் கொடுக்க நாங்க ரெடி, கற்றுக்கொள்ள நீங்க ரெடியா இருங்க. மாணவர்களே நன்றி, வணக்கம்.